எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பதிவுகள் பார்க்க போகிறோம்னா, கறவை மாட்டுக்கு வந்து பால் கறக்கிற சரியான நேரம் எது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே வந்து நம்ம காலையில் 5:30 மணிக்கு பால் கறக்கிறோன்னா கட்டாயமாக ஈவினிங்கும் அதே 5:30 மணிக்கு தான் பால் கறக்கணும். சரிங்களா, அதுவே வந்து காலையில் 5:30 மணிக்கும் ஈவினிங் 6-7 மணிக்கும் அப்படி மாற்றி மாற்றி கறக்கும்பொழுது பால் உற்பத்தி குறையும். சரிங்களா, அதனால் வந்து கட்டாயமாக நம்ம இதை கவனிக்கணும். பால் கறக்கிற நேரம் வந்து காலை மாலை வந்து ஒரே நேரமாக தான் இருக்கணும். சரிங்களா, காலையில் ஒரு நேரமும் மாலை ஒரு நேரமும் கட்டாயமாக பால் கறக்கவே கூடாது. அது கவனத்தில் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கும்பொழுது பால் குறையிற பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயம் வந்து மாற்றி மாற்றி நேரங்கள் மாறும்பொழுது பாலை மாட்டு அடக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பால் கறக்குறீங்கன்னா கட்டாயமாக வந்து ஒரே நேரத்தை கரெக்டாக எடுத்து அதே டைமுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா, காலையில் 5:30 மணியாக அதே 5:30 மணி ஈவினிங் கறங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் பால் உற்பத்தியில் வந்து மாடு பால் அடக்கிற பிரச்சனையும் இருக்காது, அதே சமயம் பால் குறையிற பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா, கறவை மாட்டு பண்ணையை நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.